எது ஆன்மீக ஹிருதயம்? எங்கு எண்ணம் தோன்றுகின்றதோ, அதாவது மனித மனமாக, மனித மனமானது மனித உடலாக தன்னை பாவித்து கொண்டு நான்பாவமாக எழுந்து கொள்ளுகின்றது. எண்ணமானது தன்னை அந்த உடம்பாக நினைத்து தூக்கத்திற்கு செல்கின்றது. தூங்கியவனாக தன்னை கருதுகின்றது. இப்பொழுது தூக்கத்திலிருந்து விழித்தவன் போல நிலைகளை ஒட்டி வெட்டி தன்னை எண்ணங்களால் பகுத்து பகுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணத்தினுடைய உதித்தல் ஒடுங்குதல் தான் ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மனிதன்கிட்ட என்னங்க நடந்துகிட்டு இருக்கு? ஒன்று, ஒரு யோசனையில் இருக்கீங்க, இல்லாட்டி யோசனையே இல்லாமல் இருக்கீங்க. ஒன்று, நான்பாவ உணர்ச்சியாக இருக்கீங்க, இல்லாமல் இருக்கீங்க. இவ்வளோதானே சிம்பிளாக பார்த்தா? என்ன சிம்பிளாக பார்த்தா? உணர்ச்சி தான் எண்ணமாக இருக்கு. எண்ணந்தான் உங்கள் உடலாகவும் காட்சி பொருளாகவும் உலகமாகவும் இருக்கு. எல்லாம் காட்சி பொருளாக இருக்குங்க. எண்ணத்தில் எண்ணத்தில் என்னென்ன இருக்கு? வீடியோ இருக்கு. வீடியோக்கு உண்டான சொற்கள் இருக்கு. ஆடியோ வீடியோ ரெண்டும் இருக்கா இல்லையா? தாகம் எடுக்கிறதுன்னா, தாகம் எடுத்தல்ன்றது ஒரு உணர்ச்சி, தாகம் உணர்ச்சி. தாகம் உணர்ச்சி வேர்டாக இருக்கும் பொழுது அந்த வேர்டுக்குள்ள என்னென்ன இருக்கு? தாகம்ன்ற தொண்டை வறண்டு போயிருக்கிறது தெரிகிறது, தண்ணீர் தேவைன்றது தெரிகிறது, வறட்சி தெரிகிறது. வறட்சின்றது ஒரு உணர்ச்சி, உடம்புக்கு உண்டான உணர்ச்சி. அதை பேசுவது ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தில் வீடியோவும் இருக்குது, ஆடியோவும் இருக்குது. அந்த வீடியோவும் ஆடியோவும் கொண்ட அந்த பொருளான தண்ணீர் வெளியில் உலகத்தில் இருக்கிறது. ஒரு குழந்தை அழுதுன்னா, பிறந்த குழந்தை உடனே அழுதுன்னா, பால் தேவைப்படுகிறது என்ற உணர்ச்சி ஏற்கனவே அதன் மனத்தில் இருக்கின்றது. அவ்வளோதான். ஒரு 4 வயசு வரைக்கும் பேச தெரியாது. அப்புறம் 4 வயசுக்கு மேலே கிளியராக சொல்ல, அம்மா பசிக்குதுமா அப்படின்னா கிளியராக சொல்ல. பசி உணர்ச்சி, தாக உணர்ச்சி, பாத்ரூம் உணர்ச்சி அப்படின்னு இயற்கையினோட உந்துதல்கள் உடம்பு மூலமாக அத்தனையும் வந்து தெரிவிக்கும். ஆடியோ வீடியோ கொண்ட அந்த ஊடகமான மனம் எங்கேயோ கண நேரத்தில், எண்ணமாக உலகமாக உடம்பாக ஒரு கணம் இருக்குங்க, அடுத்த கணம் இல்லைங்களா? அதற்கு அடிப்படை வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி. உணர்ச்சி தான் எண்ணமா இருக்கு. எண்ணத்துக்கு தனி இருப்பு இல்லை. அப்புறம் எண்ணத்தில் இருக்கிற ஆடியோ வீடியோக்கு எண்ணம் இல்லாமல் இருப்பு இல்லை. அது தெரியுமா? வெளி உலகம் பிரபஞ்சம் பிரபஞ்சம்ன்றோமே, தாட் இல்லை உள்ள. பிரபஞ்சம் எங்க இருக்கும்? நீங்களே ஒரு செகண்ட் அப்படி தூங்கிட்டீங்க, பகல் வேளையில அப்படி அசந்துட்டீங்க. எண்ணம் இல்லை. எண்ணம் இல்லைன்னா உங்க உடம்பே இல்லை. உங்க உடம்புன்றது கூட எண்ணம் தான். யதார்த்தமா பாருங்களேன், ரொம்ப நெருங்கிய பெற்ற தாய் தகப்பன் இல்லாட்டி உடன் பிறந்த உறவுகள் இறந்துட்டாங்க, எங்க இருக்காங்க? வாழும் போதே எங்க இருந்தாங்கன்னு நம்ம யோசிக்கல. இப்ப கூட எல்லாரும் தாட்ஸ் தான். ஏன்னா நீங்களே தாட். யூ யுவர் செல்ஃப் இஸ் எ தாட். ஐ மை செல்ஃப் இஸ் எ தாட் during my waking state, because I can never negate the existence of body consciousness in my I amness. என்னுடைய I amness னு சொல்லப்படுற நான் பாவத்திலிருந்து என் உடம்ப நான் விலக்கிட்டு எண்ணம் அங்கே உற்பத்தி ஆகாது. ஒரு சேர எல்லாம் உற்பத்தி ஆகுது. ஸோ எண்ணமே உலகம், எண்ணமே உங்களுடைய உயிர், எண்ணமே உங்களுடைய இருப்பு, எண்ணமே உங்களுடைய அனைத்து இறந்த உறவுகளும். இருக்கும் பொழுதே, அவர்கள் இருக்கும் பொழுதே, அம்மா இருக்கும் பொழுதே அம்மா வந்து நம்மகிட்ட எண்ணம் தான். ஏன்னா நம்மளே எண்ணமாக தான் நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹவ் ஆர் வி ஹேண்ட்லிங் அவர் செல்ஸ்? நம்மளுக்கு என்னென்ன தெரியாதுன்றதுனால எல்லாத்தையும் ஆடியோ வீடியோ மீடியமாக வச்சுக்கிட்டு அதுவாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம்தான் அது எங்கேருந்து வருதுன்றது, அதுக்கு தான் வந்து சுப வசனைகள் முழிச்சுக்கணும். ஒரு உணர்ந்த குரு இருக்கணும். உங்களுக்கு சுபவாசனைகள் முடிஞ்சிடுச்சுன்னா, முழிச்சுக்கிடுச்சுன்னா, when the student is ready, the teacher appears. உங்களோட நிலை முக்கியம் இல்லை, உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலை முக்கியம் இல்லை, அவர் இருப்பார். ஞானம் வந்து அங்கே கொடுக்கப்படணும். இப்போ பூமிக்கு இமீடியட்டாக உடனடியான ஒரே மருந்து, எமர்ஜென்சி மருந்து, ஏன்னா ஐசியூவில் தான் இருக்குது.
என்னைக்கு என்னைக்கு என்னைக்குன்னு தாபம் கொண்டு வேக்சினுக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான வேக்சின் என்ன வேக்சின்? அன்பஞ்சாமம். இந்த வேக்சினா? கொரோனா வேக்சினா? கொரோனா வேக்சின் வந்துடும், சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். பட்டு சரி ஆனாலும் தினம் தினம் ஒரு க்ஷணத்தில் கூட ஒரு எண்ணம் எங்கே போகுது, எங்கேருந்து வருது? அதுதானே நிரந்தரமான வேக்சின். பொய்யான நோயான உடல் பிறப்புக்கு, எண்ணம் மூலமான உடல் பிறப்புக்கு பர்மனண்ட் வேக்சின் வேண்டாம். நம்மளுக்கு ஃபுல் ப்ரூஃப், உயிர் பயத்தை கடந்து இருக்கிற ஒரு ஃபுல் ப்ரூஃப் வேக்சின். டூ வி நாட் நீட் இட்? அந்த மருந்து வந்துடும். ஓகே, த நெக்ஸ்ட் டே யூ பிகம் ஓகே, யூ ஆர் ஃபுல் ப்ரூஃப் அகெயின்ஸ்ட் ஒன்லி தட் வைரஸ். வாட் அபவுட் என்ன வரப்போகுதோ, என்ன உயிரே, என்ன உயிரே எதில் இருக்குன்றது எண்ணத்தில் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு அதுவே தெரியாதுன்றதுனால, ஏன் எப்படி தெரியலன்னா, வந்து எண்ணம் வந்து எண்ணத்தினால என்னுடைய உடலாக நான் என்னை நினைக்கின்றேன். இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி, மனத்தை பத்தி, புத்திய பத்தி, அகந்தைய பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது, இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்று கிரக வாசிகளை பத்திய, அனைத்த பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன, உங்க மொபைல்ல கையில நேரடியா வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால யூடியூப்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்க கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.